வணக்கம். தமிழ்நாடு விஸ்வ பிராமண ஐங்கலத்துறை இயக்கம் நமது இயக்கத்தின் சார்பாக 28/1/2021 வியாழக்கிழமை தைப்பூச திருநாளான இன்று நமது கம்மானர்களின் கடவுள் சிற்பசித்தர் கலைகளின் அரசன் மாஸ்து கடவுள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மாமுனி மயன் அவர்களுடைய அவதார தினமான இன்று அவருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மிகச் சிறப்பான முறையில் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாமுனி மயன் அவர்கள் வந்து கம்மாளர்களுடைய கடவுள். இந்த கம்மாளர்களுடைய கடவுளை நாம் வணங்க வேண்டும். எப்படி நம்ம விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை கொண்டாடுகிறோமோ அதே போன்று மாமுனி மயன் அவருடைய அவதார தினத்தையும் நாம் கொண்டாட வேண்டும். இது வந்து தைப்பூசத்தன்று அவருடைய ஜெயந்தி விழாவானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இனி வருட வருடம் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் இந்த மாமுனி மயன் அவருடைய ஜெயந்தி விழாவானது சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கு அனைத்து கம்மாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும். இது வந்து நம்ம தமிழ்நாடு விஸ்வ பிராமண ஐங்கலத்துறை இயக்கம் இந்த அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது, சென்ற வருடம் நடைபெற்றது. இங்கு வருட வருடம் அனைத்து இடங்களில் நடைபெற வேண்டும் என்பதை உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கடவுளை வணங்கினால் நம்முடைய வம்சமானது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கம்மாளர் இனம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகமே கிடையாது, இந்த தமிழ்நாடே கிடையாது. இந்த மாமுனி மயன் இல்லைன்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு வந்து இவ்வளவு கட்டடக்கலைகளையும் வாஸ்து பல வானியல் சாஸ்திரம் இப்படி எல்லா கலைகளையும் சிறந்திருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாமுனி மயன் தான். அப்படி அவருடைய வம்சத்துல பிறந்த நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இல்லாம போயிட்டு இருக்கோம். எங்க இருக்கோம்னே தெரியல. நம்மள யார் மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை இல்லாம போகுது, ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்முடைய கடவுளை நாம் மறந்து விட்டோம். இதுதான் காரணமா இருக்கு. அதாவது விஸ்வகர்மாவை மறந்துட்டோம், நம்ம மாமுனி மயனையும் மறந்துட்டோம். மறந்துட்டு நம்முடைய வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடும். இது வந்து சரியில்லை. இந்த நிலைமை மாறணும், நம்ம வந்து மற்ற சமுதாயம் மாதிரி முன்னே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்முடைய கடவுள் விஸ்வகர்ம பகவானையும் அவர் தான் பரபிரம்மம், உலகத்தையும் படைத்தவர். அவருடைய வம்சாவளிகளான நம்ம வந்து அவரை வணங்கணும், தினமும் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜெயந்தி விழாவான அன்றும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வணங்கணும், கூட்டு வழிபாடு செய்யணும். அதே மாதிரி தைப்பூச திருநாளான இன்று இந்த மாமுனி மயனுடைய அவதார தினத்தை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று மிகுந்த அற்புதம் கேட்டுக்கொள்கிறேன். இவரை வணங்கினாத்தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்கும், நல்ல குழந்தைகள் வைப்பாங்க, அடுத்த சந்ததிகள் சிறப்பான ஒரு நல்ல வாழ்வை வாழ்வார்கள். அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருடா வருடம் தைப்பூச திருநாள் என்று வரக்கூடிய மாமுனி மயனினுடைய அவதார தினத்தை கொண்டாடி நமது விஸ்வகர்மா கம்மாளர் சமுதாயத்தை மென்மேலும் உயர்த்த இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.